ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்த்தியகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி ஜயத்யாஸ்ரித சந்த்ராச த்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா. அயோத்தியா காண்டத்தை ஆரம்பித்து வச்சிருக்கோம். ராமரது குணங்களை வர்ணிக்கிறதுல வால்மீகிக்கு அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை. அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய கல்யாண குணங்களை ஒரு 7 ஸ்லோகத்தில் அனுபவிச்சு அப்புறம் ஆரம்பிக்கிறார். நேற்றைய தினம் பார்த்தோம், பரதன் தாய்மாமனோட கூட கேகய நாட்டுக்கு போனால் கூடவே சத்ருகிரவார் கொண்டு போகப்பட்டான். சத்ருகிரவார் போலான்னு எழுதல, கொண்டு போகப்பட்டான், நீதஹா கொண்டு போகப்பட்டான் எழுதுறார். அதுக்கு என்ன காரணம்னு பின்னால விவரம் அறியப்படுறேன். இங்கே ராமன் 12 காலம் ராஜ்ய பரிபாலனம் என்ற தசரதன் கூட இருந்துட்டு இருக்கான். இப்ப தசரதன் பார்க்கிறான். இந்த ராம குணத்தை எல்லாம் கேள்விப்பட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 4 ஸ்லோகத்துல குணங்களை வர்ணிக்கிறார் வால்மீகி. கிட்டு உபகாரேனம் கிருத்தேன துஷ்யதி நஸ்மரத்யபகாரம் சதமபி ஆத்மவத்தயா. ராமன் யாரு அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தடவை ஏதாவது ஒரு உபகாரம் ராமனுக்கு நாம பண்ணிட்டோம்னா ஏகேனா அந்த ஒன்றுனால துஷ்யதி சந்தோஷப்படுறான். இன்னைக்கு என் பேரை அவன் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு அவன் சந்தோஷப்படுறான். சரி, நாம நிறைய தப்பு பண்றோமே அப்படின்னு கேட்டார். நாம பண்ற தப்புகள் இருக்க, அத ஸ்மரதி நினைக்கிறதே இல்லையா அவன். நம்ம நல்லது பண்ணா சந்தோஷப்படுறான், நம்ம நல்லது பண்ணலன்னா அவன் நினைக்கிறதே இல்லையாம். சாதாமபி ஆத்மவத்தயாம், எம்பெருமான விஷயத்துல 100 நம்ம அபசாரம் பண்ணா கூட இந்த அபசாரம் பண்ணையா அப்படின்ற எண்ணம் கூட அவனுக்கு இல்லையாம். நான் ஸ்மரதி, அவ்வளவு கருணை. சாதாரணமா உலகத்துல பெருமை வரணும்னு சொன்னா என்ன பண்ணணும்னு கேட்டா மற்றவர்களுடைய குணங்களை தான் சொல்லணும், குறைகளை சொல்லவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னொருத்த குறை சொல்றதுதான் பெருசா நினைச்சுட்டு இருக்கோம். ராமன் குணங்களை தான் பார்த்தானே தவிர குறைகளை பார்க்கவே இல்லைன்னு. அது மாத்திரம் இல்ல, இந்த ராமன் யார் தெரியுமா, புத்திமான் மதுரபாஷி, நல்ல தேர்ந்த அறிவுடையவர், இனிமையா பேசுபவர். சவதம் நன்னா படிச்சிருந்தா கொஞ்சம் கர்வம் இருக்கும், சக்கரவர்த்தி திருமகன் கிட்ட அந்த கர்வமே கிடையாதாம், இனிமையா பேசுவார். பூர்வபாஷி, சில பேர் அவன் வந்து நம்மகிட்ட பேசிட்டோமே நாம போய் பேசணுமா அப்படின்னு இருப்பா, அந்த மாதிரி கிடையாதான். அவன் தானாகவே வழி சென்று என்ன சௌக்கியமா அப்படின்ட்டு பூர்வபாஷி தான் முதல்ல பேசுவானாம். அப்படி பேசுற வார்த்தை எப்படி இருக்கோம்னா பிரியம்பதகா, கேட்கிறவனுக்கு மனசு சந்துஷ்டியா இருக்கும்படியா பிரியமான வார்த்தைகளையே பேசுறவன் ராமன். சரி, இப்படிதான் பிரியமா பேசுறான்னா கோழையான்னு கேட்டாள். வீரியவான், நல்ல ஆற்றல் உள்ளவன், அவன் ஆற்றலுக்கு நிகவே கிடையாது. நத வீரியே ந மகதாசேன கர்வீதா, அவ்வளவு ஆற்றல் இருந்தும் கூட தன்னுடைய ஆற்றலினாலே கர்வமே அடையாதவன் ராமன். கர்வம்ன்றது ராமனுக்கு தெரியாத ஒண்ணு. புத்திமானா இருக்கான், இனிமையா பேசுறான், தானே முன்ன வந்து பேசுறான், ஆற்றல் உள்ளவனாக இருக்கான், தன் ஆற்றலினாலே தான் ஒருபோதும் கர்வம் அடையாம இருக்கான். பணிவுடையன், இன்சோலன், ஆதல் ஒருவருக்கு அணி, இது ராமனுக்கு இருக்கிற குணம். அப்படிப்பட்ட ராமன் இந்த ராம 7 ஸ்லோகத்தை வர்ணிச்சுட்டு அந்த ராமனுக்கு இளவரசு பட்டம், ஏதாவது பட்டாபிஷேகம் சொல்லிட்டு இருக்கா, பட்டாபிஷேகம் அல்ல இளவரசு பட்டம், யுவராஜாவ பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரதன் நினைக்கிறான். யுவராஜ்யே நியோக்தஸ்மி
ஸ்ரீதா புருஷபம் தேவம், மனிதர்களை சிறந்தவனா இருக்கிற ராமன் இருக்கானே அவனே இளவரசு பட்டம் சூட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அனுகம்பகாதவைனா சகா, அவன் யாருன்னு கேட்டா ராமன் அனுகம்பகா, அவன் எல்லாருடையும் கருணை உள்ளவன். அது மாத்திரமில்ல நாதன் அப்படின்னு பேர், நாதன்னா தலைவனும் ஒரு அர்த்தம் உண்டு, நாதஹா அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் உண்டு, அத்தஷ்டப்தஹா யாரிடத்துல அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறது இல்லையோ அவன் தான் நாதன். போய் பிரார்த்திச்சா உடனே இறக்கணும், பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாமே அவகாசம் இல்லையே அப்படின்னு சொன்னா அதை நாதன் வார்த்தை விடு, நான் அத்தஷ்டப்தா அப்புறம் வரும் பார்க்கலாம் அப்படிங்கிற வார்த்தை ராமன் கிட்ட கிடையவே கிடையாதான், சொன்னா உடனே பண்ணிடுவானாம். லக்ஷ்மிவான் எல்லா செல்வங்களும் நிறைந்தவன், லக்ஷ்மணா லக்ஷ்மணா லக்ஷ்மணனுக்கு தமையனா இருக்கிறவன் அப்படிப்பட்டவன் ராமன், அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் என்ன சொல்றோ அப்படின்ட்டு ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டான். பட்டாபிஷேகம் பண்ண போறான், இளவரச பட்டாபிஷேகத்துக்கு அவனே முடிவு பண்ணலாம், ஆனாலும் ஜனங்களுடைய சம்மதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜனங்களை பார்த்து உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டான். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானம், ஜனங்க அத்தனை பேரும் அடிவயத்திலே சந்தோஷமாவாளுங்க, இச்சாமோகி சந்தோஷம் சந்தோஷம் தானா, மகாபாகும் சிறந்தவனா இருக்க ராமன் இருக்கானே மகாபலவன் இருக்கானே, அவன் யாழ மேல உட்கார்ந்து வரணும், பின்னாலே குறைய முடிச்சுட்டு வரணும், அப்படி ராமன் யாழ மேல குறையும் செய்யல ஊர்வலம் வரத நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப துடியா துணிச்சுட்டு இருக்கோம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஜனங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. இச்சா மோகி வா, இச்சா மோகின்றது வார்த்தை இருக்க ரொம்ப பெரிய வார்த்தை, அதாவது மனப்பூர்வமா எல்லாரும் ஒத்துட்டு நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ராமன் யுவராஜனா பத்தாபிஷேகம் பண்ணிட்டு யாரையும் மேல வரணும் அப்படிங்கறத நாம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அங்க உரையாசிரியர் எழுதினார், தர்மருக்கு ஒரு மாதிரியா இருந்ததுதான், நம்ம ஆசீர்வாதம் பிடிக்கலையோ அப்படின்னுட்டு, எதுக்காகன்னா ராமனிடத்தில் இருந்த பிரீத்தியினால மற்றவர்கள் அப்படி சொன்னான், ஒரு வஸ்துவரிடத்துல அபிமானம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா அந்த அபிமானத்தினால சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம், பின்னால பார்க்க போறோம். ரெண்டு வார்த்தைகள் ராமாயணத்துல அடிபடும், ஒன்னு அபிமானம், மற்றொன்று பகுமானம். அபிமானம் இருக்கிறது தப்பே இல்லை, ஆனா இந்த அபிமானம் பகுமானமா மாறிடுச்சுன்னா அதை விட அனர்த்தம் வேலை கிடையாது. அபிமானம் இருக்கலாம், பகுமானமா மாறக்கூடாது. ஜனங்களுக்கு அபிமானம் இருந்தது, ராமன் வந்து இளவரசனா பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால் மறுபடியும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறார், தர்மஜ்ஞா ராமன் யாரு அப்படின்னா அறவோன் தர்மம் தெரியும். தர்மம்ன்றது இருக்க சில சமயங்கள்ல சங்கடமா இருக்கும், ரெண்டு தத்துவம் எந்த தர்மத்தை காப்பாத்துறது அப்படின்னு பிரச்சனை வரும். அப்போ சாதாரண தர்மம் எது விசேஷ தர்மம் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு காப்பாற்றணும், அதான் தர்மஜா. அது மாத்திரமில்ல சத்தியசந்தஸ்ட, ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை காப்பாற்றுறவன் ராமன். அது மாத்திரமில்ல சீலவான், உசந்த குணங்களை உடையவன், இந்த குணங்களுடைய உயர்வு இருக்க சீலம்னு சொன்னா பெரியவன் தான் பெரியவன் என்பதை மறந்து, எதிரே இருப்பவர்கள் சாமானியர்கள் என்பதையும் மறந்து, அவர்களோடு இரண்டரை கலந்து பழகுகின்ற நீர்மை அப்படின்னு சொல்லுவா தமிழ அந்த குணம் இருக்க அதுதான் சீலம். ரொம்ப பெரியவரா நினைச்சுக்கப்படாது, சாதாரணமா எல்லாரோடையும் எளிமையா பழகணும். சீலவான் அது மாத்திரமில்ல அனசூயகா, பொறாமையே இல்லாதவன். மனுஷனுக்கு எதுவனா இருக்கலாம், இந்த பொறாமை இருக்கோ இல்லையோ அது இருக்கவே கூடாது. அழுக்காறு என ஒரு பாவின்னு திருவள்ளுவர் எழுதுவார், யார் பொறாமைக்காரனோ அவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய பாவி. ராமனுக்கு பொறாமையே கிடையாது அப்படிப்பட்டவன். அது மாத்திரம் இல்ல சாந்தகா,
தன்னுடைய செயலை பிறருடைய உதவியின்றி தானாகவே முடிக்கக்கூடிய ஆற்றலுடையவன் சாந்தின் பிறருக்கு. பகவான் காப்பாற்றணும்னு நினைச்சிட்டான்னா சர்வதா யாருடைய உதவியும் இல்லாம அவனாகவே காப்பாற்ற முடியும். அதுக்குதான் சாந்தி அப்படின்னு பேர். சாந்தகா சாந்தாயிதாக எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுல ரொம்ப சிறந்தவன். கிருதஜ்யா யாராவது தர்மத்தை காப்பாத்தினா அவ இடத்துல நன்றி உள்ளவனா இருக்கான். எல்லாத்துக்கும் மேல ஒரு உயர்ந்த குணம் என்ன விஜிதேந்திரியா புலநடக்கம் உள்ளவனா இருந்தான். அவனுக்கு ஏற்றம் என்னன்னு கேட்டா புலநடக்கம் தான். மன அடக்கம் இருந்தது, புலநடக்கம் இருந்தது, அறிவு இருந்தது, அடக்கம் இருந்தது, இத்தனை குணங்கள் ஒழுங்கா இருந்ததுனால அந்த ராமனுக்கு இளவரசு பட்டார்கள் சொன்ன உடனே ஜனங்கள் அத்தனை பேரு சந்தோஷப்பட்டான். அது மாத்திரமில்ல இன்னொரு குணம் என்னன்னு கேட்டா மனுஷனா துக்கிதா இன்னொருத்தர் கஷ்டப்பட்டா ராமனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து ஐயோ இவன் கஷ்டப்படுறானே வைணவ லட்சணம் இது. பிறர் நோவு கண்டு ஐயோ என்று வயிறு பிடிப்பவன் எவனோ அவன்தான் வைஷ்ணவன். இன்னொருத்தர் சமப்படுறத பார்த்து ஐயோ சமப்படுறாரே சமம் இல்லாம இருக்கட்டுமே அப்படின்ட்டு அவனுக்கு நம்மால உதவ முடியாத கூட மனசால அவன் சமப்படாம இருக்கணும் அப்படின்னு பெருமாளை எவன் பிரார்த்திக்கிறானோ அவன் வைஷ்ணவன். பரம வைஷ்ணவன் யாருன்னா எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டு விட போகிறது என்று வயிறு பிடிப்பவன் எவனோ அவன் பரம வைஷ்ணவன். பல்லாண்டு பாடின பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு சந்திஷ்டி பட்டு விட போகிறது என்று அவர் அந்தி காப்பு என்று சொன்னவர்களே பல்லாண்டு பாடினார். அப்படி எம்பெருமானுக்கு ஏதாவது வந்துட போறது மகான்கள்லாம் ரொம்ப அனுபவிக்கிற ஸ்லோகம் இது. எம்பெருமானுக்கு எதுவும் வரக்கூடாது. எம்பெருமான் நம்ம காப்பாற்ற நாம எம்பெருமான் சதா நினைச்சுன்னு என் பிரபுவுக்கு ஒண்ணும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா. ஆகவே மற்றவா சிரமப்படுறத பார்த்து ஐயோ இவன் சிரமப்படுறானே அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் உத்தமன். ராமன் அப்படிப்பட்டவன். உற்சவேஷு சர்வேஷு யாருக்காவது வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா அந்த சந்தோஷத்தை கேள்விப்பட்ட உடனே ராமன் சந்தோஷப்படுறானாம். எப்படின்னா தன்னுடைய குழந்தை நன்னா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு தகப்பனார் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அவ்வளோ சந்தோஷப்படுறானாம். தகப்பனார் தன்னுடைய மகனுடைய பலத்தை கேட்டு மகிழ்வது போல ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கா அப்படின்னா தகப்பனார் மாதிரி சந்தோஷப்படுறவனாம் ராமன். அப்படிப்பட்ட ராமன் ஆகையினால ஜனங்கள் அத்தனை பேருமே ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே விரும்பினான். உடனே அறிவிக்கிறான் வசிஷ்டர் நாள் பார்த்தார்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா தப்பு. வசிஷ்டர் நாள் பார்க்கவே இல்லை. தசரதன் அவனாகவே முடிவு செய்கிறான். பின்னால் பார்க்க போறோம் காரணம் என்னங்கிறத. அவனே திடீர்னு அறிவிக்கிறான் வசிஷ்டர்கிட்ட நீ நாள் பாரும் அப்படின்னு சொல்லல. என்ன யாரோ சுத்தர் நாள் பார்த்து வச்சா பட்டாபிஷேகம் நடக்கிற அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா அபத்தம். அதனால ராமாயணத்துல கிடையவே கிடையாது. வசிஷ்ட நாள் பார்க்கவே இல்லை. சைத்திர ஸ்ரீமானயம் மாசா தசரதன் அவனா சொல்றார். இது சைத்திர மாசம். சைத்திர மாசம்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி பங்குனி அமாவாசைக்கு அப்புறம் வரது இருக்கோ இல்லையோ சைத்திர மாசம்னு பேரு. புண்ணிய புஷ்பிதானமா ரொம்ப புண்ணியமான மாதம். இந்த சைத்திர மாசத்துல வசந்த ரித்து ஆரம்பத்தை காட்டுற மாதிரி முல்லை மலர்கள் எல்லாம் நிறைய பூத்திருக்கும், மல்லிகைலாம் நிறைய பூத்திருக்கும், தோட்டங்கள்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே வெள்ளை வெள்ளேன்னு புஷ்பமயமா இருக்கும். அப்படிப்பட்ட காலம் இது. உற்சவம் அது மாத்திரம் இல்ல யௌவராஜ்ய ராமஸ்ய இந்த சைத்திர மாசம் புஷ்ய நட்சத்திரம் கூடிய நல்ல நல்ல ராமனுக்கு யுவராஜனா பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். சிஸ்டரே பவம் என்ன பண்ணலாம் சர்வம் ஏவ பகல்பதாம். அந்த யட்சாசிரியத்துக்கு என்னென்ன உணமோ அவ்வளவும் நீ தயார் பண்ணணும் அப்படின்னு வசிஷ்டருக்கு உத்தரவு போட்டான். வசிஷ்டர் நாள் வைக்கல. எவ்வளவு நாளை வச்சு வசிஷ்டரை பார்த்து பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணும்.
அபிஷேகாய ராமஸ்யன், சக்கரவர்த்தி திருமகனாக ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு யத்கர்ணத பரிச்சதம், எப்படி கிரமேண வைதிக சடங்குகள் எல்லாம் பண்ணணுமோ அப்படி வைதிக காரியங்கள் எல்லாம் அவசியம் நீர் பண்ணணும். ராத்ய பகவான் சர்வம், அதுக்கு இப்போவே ஆச்சாரியனா இருக்கிறவங்க ஆஜ்யா பயிரும் வருகசி, நீங்க உத்தரவு போடுங்க, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து நீங்க நடத்தி கொடுக்கணும் அப்படின்னுட்டு வசிஷ்டர் கிட்ட பிரார்த்திச்சான். எல்லாரும் சந்தோஷப்பட்டா ராமனை வர சொன்னான். எம்பெருமான் ராமன் எழுந்துள்ளான். உடனே ராமனை பார்த்து கதகதன் சொன்னான், ஏஷ்டாயாம் மே தர்ம பத்னியாம், என்னுடைய தர்ம பத்னியா இருக்கிற கௌசல்யனுடைய குழந்தையா பிறந்திருக்கேன், சதுஷ்யாம் சதசஸ்ருதா, ரொம்ப தகுதி உள்ள குழந்தையா பிறந்திருக்கே, உத்பன்னகா துவம், நீ தகுதி உள்ளவன், என்னுடைய முறையான முதல் மனைவியினுடைய மகனா இருக்கிறவன், அப்படிப்பட்ட உனக்கு ராஜ்யத்துல இளவரச பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பார்க்கிறேன். குணசிரேஷ்டா, குணங்கள்ல ரொம்ப சிறந்தவனா இருக்க, எனவே என்னுடைய குழந்தையா இருக்கின்ற ராமா உனக்கு மம ராமாத்மக பிரியா, எனக்கு 4 குழந்தைகள் இருந்தாலும் பிரியமானவன், நீ உனக்கு இளவரச பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு உத்தேசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ராமன் வந்தார், சேவித்தார், தகப்பனார் சொன்னதை கேட்டார், தனக்கு அதுல விருப்பம் இருக்கிறதாவும் சொல்லிக்கல, வேண்டாம்னு சொல்லல, அப்பா கூப்பிட்டார், அப்பா சொன்னார், அப்பா சொன்னதை கேட்கணும், அவ்வளவுதான். அது தனக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா அப்படிங்கறத ராமன் வாயே திறக்கல, தகப்பனார் சொன்னதை கேட்டுட்டு ராமன் திரும்பி போயிட்டான். இப்ப தசரதனுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம், வசிஷ்டரை பார்த்து நாளைக்கே பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொன்னோம், அவராவது கேட்டிருக்கணும், திடீர்னு நாளைக்குன்னு சொல்றீங்களே, என்ன அவசரம் வந்துருச்சு, நேரிட்டுதான் கழிச்சு பண்ணக்கூடாதா, என்ன அவசரம் அப்படின்னு கேட்டிருக்கணும், அவரும் கேட்கல. ராமனை கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னா ராமனாவது கேட்டிருக்கணும், கேட்கல. தசரதன் பாக்கிறான், நம்ம இவ்வளவு அவசரமா முடிவு பண்றோமே, ஏன் முடிவு பண்ணோம்ட்டு யாராவது கேட்கணுமா வேண்டாமா, இவ யாரும் கேட்கலையே அப்படின்னு அவனுக்கு உளைச்சல். மறுபடியும் சுமந்திரரை கூப்பிட்டு ராமன் இங்க வர சொல்லு அப்படின்னாராம். இது வால்மீகி ராமாயணத்துல ஒரு சர்க்கம் அப்படியே இருக்கு, இப்ப யாரும் சொல்றதே இல்லை, இந்த ஒரு சர்க்கத்தை அப்படியே விட்டுடுவா, ராமனை வர சொல்லிட்டு, பா ராமா நாளைக்கே பட்டாபிஷேகம்னு சொன்னேன், ஏன் நாளைக்கு வச்சிருக்கேன்னு யாருமே கேட்கல, நான் ஏன் நாளைக்கு வச்சிருக்கேன் காரணம் நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்ட்டு, மறுநாளே பட்டாபிஷேகம் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறத தசரதன் அவன் வாயாலேயே சொல்றான். அபஸ்தப்தம் ஜனே ராம நக்ஷத்திரம் தாருணை கிரகி, பா ராமா என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இல்லையோ, அந்த ஜென்ம நட்சத்திர கிரகங்கள் எல்லாம் சரியா பார்க்கல, எல்லா கிரகமும் தோஷ பார்வையோடு பார்க்கறது, ஆகையினால அந்த கிரகங்களுடைய பார்வையினால எனக்கு என்ன சொல்ல வரும்னு எனக்கே தெரியல, நான் ஜோசியர் எல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், சூரியன் அங்காரகன் ராகு இவா 3 பேரும் சேர்ந்து என் ஜென்ம நட்சத்திரத்தை பார்க்கிறாளே, இதனால என்ன ஏற்படும் அப்படின்னுட்டு ஜோசியர் எத்தனை பேரும் கூப்பிட்டு கேட்டேன், ஆவேதயந்தி தெய்வஜ்ஞா, அவெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், அவ என்ன சொன்னா தெரியுமா, பிராயேனத நிமித்தானாம், அப்படி ஒரு நிமித்தம் இருந்ததுன்னா இந்த கிரகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சரியான பார்வை இல்லாம இருந்ததுன்னு சொன்னா தீர்த்தஸ்தானம் சமுத்பவே, அப்படி ஒரு நிலைமை உண்டாச்சுன்னா ராஜா சந்தேகமே வேண்டாம், ராஜா மிருத்யுமாப்னோ, இந்த ராஜா இருக்கானே நிச்சயமா அவன் மரணத்தை தழுவ போகிறான், இந்த கிரகங்கள் சரியா இல்லை அவனுக்கு நிச்சயமா மரணம் சம்பவிக்கும், இல்லைன்னா கோரம் வா அபதமிச்சி, அல்லது மரணத்துக்கு சமாதானமான ஒரு துயரத்தையாவது நிச்சயமா அடைவான் அப்படின்னு அவெல்லாம் சொல்லிட்டா, இந்த சூரியன் ராகுவாரெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் நஷ்டத்தை பாக்குறா, ஆகையினால எனக்கு என்னன்னு தெரியல, அவசரம் அவசரமா உனக்கு இளவரச பட்டம் பண்ணியாகணும்
அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குச்சு, நினைவு இருக்குச்சு, புத்தி திறமாதாம இருக்குச்சு, உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆகையினாலே ராமா, நாளைய தினம் உனக்கு இளவரச பட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பாபாவே பாபிஷிச்சஸ்வா, மறுப்பே சொல்லாம நாளைக்கு நீ இளவரசனா பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு வார்த்தை சொல்றான். சலாகி பிராணினாம் மதிஹி, உலகத்துல மனுஷனுடைய புத்தி இருக்கலையோ அது ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சில சமயம் நல்ல விஷயங்கள்ல பற்றுறது, சில சமயங்களும் ஏது மாதிரா பற்றுறது. அதனால இப்ப தோணித்து உடனே பண்ணணும். ஒண்ணு பண்ணா நல்லது பண்ணணும், நல்லது பண்ணா உடனே பண்ணணும், அப்பவே பண்ணணும். ஆகையினால நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு வச்சிருக்கேன் அப்படின்னா உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னார். வசிஷ்டர் ராமன் போயிட்டு, அப்பா நாளைக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்க போற, அதுக்கு முன்ன தீர்த்தம் மாறிட்டு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு ராமனுக்கு வசிஷ்டர் சொன்னார். நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தைக்கு உபநயனம் பண்ணணும் அப்படின்னு தகப்பனார் முடிவு பண்ணார்னா இந்த உபநயனத்துக்கு முன்னாள் ராத்திரி உபவாசம் இருந்து, அதாவது தீர்த்தா மாறி சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஒழுங்கா பண்ணி உபவாசம் இருந்து பெருமாளை பிரார்த்திச்சு இந்த வம்சத்துல வந்திருக்க இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ண போறேன், இவன் காயத்ரி ஒழுங்கா பண்ணல பிராமணத்துக்கு உண்டான அத்தனை லட்சம் உள்ளவனா இருக்கிறோம்ட்டு அவளுக்கு யாரு குல தெய்வமோ அந்த குலதெய்வத்தை பிரார்த்திக்கணும். உபவாசம்னு சொன்னா எம்பெருமான் அருகிலேயே இருப்பதுன்னு அர்த்தம். உபவாசம்னா பட்டினின்னு அர்த்தம் இல்லை. ஏகாதசி உபவாசம்னு சொன்னா ஏகாதசி அன்னைக்கு பகவான் நினைவாகவே இருத்தல், அவன் நினைவாகவே இருந்தோம்னா பசி இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் வராது. நமக்கு பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது, தூக்கம் வரணும், அவன் நினைவு இல்லைன்னு அர்த்தம். உபவாசம்னா பகவானுக்கு அருகிலேயே இருத்தல். ராமனை பார்த்து நீ உபவாசம் இருக்கணும்னால் அப்படி ஆச்சாரியன் சொல்லிட்டு போன உடனே கதே புரோஹிதே ராமஹாத்தயதமானதா, ஆச்சாரியன் சொன்னபடி தீர்த்தமாடி நியமத்தோடு கூட எதை பண்ணான்னு கேட்டால் தன்னுடைய தேவியா இருக்கிற சீதையோடு கூட சகபத்யா விசாலாக்ஷா நாராயண உபாகமத்தே, தங்களுடைய குலதெய்வமாக இருக்கின்ற நாராயணனை சேவிச்சான், சேவிச்சு உபவாசம் இருந்தான்னு எழுதுகிறார். ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு ஏன் பேருன்னா எம்பெருமான் ராகவன் ஆராதிச்ச பெருமாள், ஆகையினாலே பெரிய பெருமாள். ரங்கநாதன் அவளுக்கு குல தெய்வம், இக்ஷ்வாகு கூட நாதன் அவன், ஆகையினாலே அவன் பக்கத்தில் உட்கார்ந்து ராத்திரி எல்லாம் உபவாசம் இருந்து இந்த ராஜ்ய பரிபாலனம் யுவராஜாவா பட்டாபிஷேகத்தின் நன்னா பண்ணணும் அப்படின்ட்டு பகவான பிரார்த்திச்சான். சாட்சாத் பகவானா இருக்க ராமனே அவனுக்கு ஒரு பகவான் பிரார்த்திச்சிருக்கான்னு சொன்னா நாமெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத ராமன் வாழ்ந்து காட்டினான். இப்படி எல்லா ஏற்பாடும் பண்ணால் பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் சந்தோஷப்பட ஆர்த்தனர், எல்லாரும் மகிழ்ச்சியாம், எல்லாரும் நிதிகளை வாரி இறைச்சாலாம், எங்க பார்த்தாலும் தோரணங்கள் கட்டினாலாம், மக்களுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி, பட்டாபிஷேகத்தை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த சமயத்துல ஒருத்திக்கு மாத்திரம் உறுத்தி தான். அப்ப யாருன்னா மந்தரை பேர். மந்தரை என்ன பண்றான்னா எல்லாரும் சந்தோஷப்படுறான், எல்லாரும் நல்லா தோன்றி தோணியும் துடிக்கும் நெஞ்சினால், தோன்றிய கூனியம்னு எழுதுறான் கம்பன். கூனி தோன்றினால் நான் கம்பனுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த கூனின்னு ஒருத்தி வரலன்னு சொன்னா நம்ம ராமனுடைய குணங்களை அனுபவிக்க போறது இல்லையே, ராமன் காட்டுக்கு வந்து இருப்பாடு தானே ராமன் பெருமை நமக்கு தெரியுது. அவையால நீ என்ன பண்ணியோ தெரியல, ஒரு விதத்துல ராம குணத்தை நாங்க அனுபவிக்கிறதுக்கு நீ காரணமாக இருந்த தோன்றிய கூனியும் துடிக்கும் இந்தியினால், காண்று ஏறி நயனத்தால், கோபமா ராமன் பேர்ல சின்ன குழந்தையா இருக்கிச்சே வில்லுண்டே அதை அடிச்சானா அந்த கோபமா, கான் தெரி நயனத்தால், எல்லாரும் ராமனுக்கு நாடுன்னா இவளுக்கு மாத்திரம் காடு தெரிஞ்சதுதான். அதனாலே அவன் என்ன பண்ணா நேர கைகை இருந்த இடத்துக்கு
போனா கைகேயி நல்லா தூங்கிட்டு இருக்காளா. ராமாயணத்துல நல்ல தூக்கத்துல எழுப்பப்பட்ட பாத்திரங்கள் ரெண்டு, ஒன்னு கைகேயி, இன்னொன்னு பின்னால வாலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தூங்கச்சிய யாரையும் எழுப்ப கூடாது. அவ திடீர்னு எழுந்து ஒரு காரியத்துக்கு போனாள்னா அந்த காரியம் நிச்சயமா தோத்து போயிடும், அந்த காரியத்தால அவளுக்கு நன்மையே வராது. அதனாலதான் தெளிவா சொல்லுவா, தூங்கத்தையே யாரையும் எழுப்பாதங்கோ, நமக்கு அவசரம், எழுப்பி ஆகணும், எழுப்பி ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு தூக்கத்துல எழுப்பினார். எப்படி எழுப்பினா தெரியுமா, உத்திஷ்ட முடேகிம்சேகே, ஏ அறிவற்றவளே, நல்லா இருக்கு மங்களா சொல்லணும், எடுத்த உடனே அறிவற்றவளேனா உத்திஷ்டா எழுந்துரு. சுப்ரபாதம் பாடணும் சொல்லியோ, சுப்ரபாதம் பாடணியா, ஏ அறிவற்றவளே எழுந்துருனோ, ஏ மூடே கிம் சேஷே, முற்றாதனமா இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, தூங்குற காலமா இது, தூங்கிட்டு இருக்கே, பயம் தாமடி வர்த்தது, உனக்கு பெரிய ஆபத்து வர போறது, அது தெரியாம திரும்பி தூங்கிட்டு இருக்கியே, என்ன அநியாயம்னா உபப்ளுதமகௌகேன, பரிஷா வெள்ளம் வர போறது, இந்த வெள்ளம் உன்னை அடிச்சுட்டு போக போறது, அது தெரியாம இப்படி நீ தூங்கிட்டு இருக்கியே, ஆத்மா நம் புத்தியதே, உன்னை பத்தி ஞாபகம் உனக்கு இல்லையே, உங்க பெரிய ஆபத்து வர போறது, அவர் சொல்ற கேளு, எழுந்துரு முட்டாளே, எழுந்துரு எழுந்துருன்னா. கோஷில எழுந்து அதை பார்த்துட்டு அது நிமிர்ந்தாராம். அவர் சொல்றா, மத்தரே அக்ஷயம் தேவி, உனக்கு தொடர்ந்து தொல்லை வர போறது, அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இந்த நாட்டுல நடக்கிறது, பிரவருத்தம் தத்வினாசனம், உன்னுடைய அழிவுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் தொடங்கி ஆயிடுத்து, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. ராமம் தசரதோ ராஜா யௌவராஜ்யே அபிஷேக்ஷதி, நாளைக்கு பார்த்தால ராமனுக்கு தசரதர் இளவரச பட்டம் கொடுக்க போறார், அவன் இளவன் ஆக போறான், அதனால உனக்கு சொல்ல வரப்போறது அப்படின்னாலாம். மந்திரம் சொன்ன உடனே கைகைக்கு சந்தோஷமாம், என்ன சொன்னேன், ராமனுக்கு பட்டாபிஷேகமா, இதுவரையில் நீ சொன்ன வார்த்தையிலேயே உசந்த வார்த்தை இதுதான், மந்தாராயாவத்ருத்வ, ராமனுக்கு இளவரசர் பட்டாபிஷேகம் சொன்ன வார்த்தையை கேட்டார் கைகேயி, என்ன ரொம்ப சந்தோஷமாம், நல்லா தூங்கினவர் கலக்கத்துக்கு இருந்தாலும் உத்தஸ்தோ ஹர்ஷ சம்பூர்ணா, சொல்ல முடியாத மகிழ்ச்சியம், ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்ற வார்த்தை காதில் விழுந்த உடனே அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தினால எப்படி இருந்தான்னா, சரத்ருதுல மேகமே இல்லாத ஆகாசத்துல சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அப்படி ஒளி உள்ள முகத்தை உடையவளா எழுந்து சந்தோஷத்தை வெளிக்காட்டணும் அப்படின்னு நினைச்சாலாம். அதீவ சந்த ரொம்ப சந்தோஷமா, அந்த அதீவங்கிறத வாழ்விங்க நீட்டுறார், எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளோ சந்தோஷமா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டு கிருஷ்ணயாண்டி தான் என்ன சொன்னேன், ராமனுக்கா நாளைக்கு பட்டாபிஷேகமா அப்படின்ட்டு ஆச்சரியத்தோட பார்த்து உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சாலாம். ஏகம் தான் போட்டிருந்த ஆபரணத்திலேயே ஒசந்தது எதுவோ அந்த ஒரு ஆபரணத்தை எடுத்து, இந்த ஆபரணத்தை நீ வச்சுக்கோ, நான் கேட்ட செய்தியிலேயே நீ நல்ல செய்தி, குப்ஜாயை ததோ சுபம், நல்ல வார்த்தையை கேட்டதுனால பகுமானம் பண்ணோன்ட்டு தான் போட்டிருந்த ஆபரணத்திலேயே நல்ல ஒசந்ததா எடுத்து பார்த்து மந்திர கிட்ட கொடுத்தான். என்ன ஆச்சு நாளைக்கு பார்க்கப்படும்.